ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக செய்யப்படுற ப்ளம் கேக். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம கேக் ப்ரீமிக்ஸ் ஒன்று தயார் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் 200 ml ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின முந்திரி பாதாம். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி, அது 1/4 கப் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக உலர்ந்த கருப்பு திராட்சை, அதுவும் 1/4 கப். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து 3-4 மணி நேரம் நல்லா ஊற விடணும். இதுதான் இந்த கேக்குக்கான ப்ரீமிக்ஸ். இந்த மிக்ஸ் 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ட்ரேல பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டு கவர் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கேக்குக்கான பேட்டரை ரெடி பண்ண உடனே இந்த ட்ரேயில் போட்டுடணும். தனியாக ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால தான் இந்த ட்ரேவை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகணும். அதாவது தண்ணி எதுவும் சேர்க்காம சர்க்கரை உருக உருக ஒரு ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கேக்குக்கு கலர் கொடுக்க போகுது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதோட கலர் ஃபுல்லாக மாறிடுச்சு. இதில் தண்ணியே எதுவும் சேர்க்கலை. இந்த இடத்துல வந்து 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை இதில் சேர்க்குறேன். ஏன்னா இது கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட. அதனால் இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ கேக்குக்கான பேட்டர் தயார் பண்ண போகிறோம். இதுக்கு 1 bowl 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 50 ml ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும். அடுத்தது 1/2 teaspoon வனிலா எசன்ஸ். இது வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ சேர்க்கறது 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம். இதையெல்லாம் பொடி பண்ணின பவுடர். இது நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ 150 gram அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இதோட 1 teaspoon பேக்கிங் பவுடர். அடுத்தது தோசை சோடான்னு சொல்கிற பேக்கிங் சோடா, அது 1/4 teaspoon சேர்த்துட்டு 4 teaspoon அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லை. சேர்த்துருக்கிற இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிடணும். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரமலைஸ் ஆன சுகர் சிரப், அதை சேர்த்துடணும். நல்லா திக்காயிடுச்சு இந்த சுகர் சிரப்பு. கலரும் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்குது. இந்த கலரில் தான் நமக்கு கேக்கு கிடைக்கும். எப்போவுமே கேக் பேட்டரை வந்து கலக்கும்போது எந்த சைடில் நம்ம ஆரம்பித்து கலக்கிறோமோ அதே சைடில் தான் கடைசி வரைக்கும் செய்யணும். ஆப்போசிட்லலாம் அதை கலக்கக்கூடாது. கேக் வந்து பஃபியாக வராது. அதுக்கப்புறம் அந்த மாவோடைய டெக்ஸ்சர் மாறி போச்சுன்னா ரொம்ப நேரமும் கேக் பேட்டரை வந்து கலக்கிட்டே இருக்கக்கூடாது. மாவு கலக்கி முடிச்சிட்டோம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ப்ரீமிக்ஸை கலந்து இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலக்கி முடித்ததுக்கப்புறம் பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ்ஸு. அப்போ தான் கேக் கரெக்டாக வரும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ல இந்த பேட்டரை ஊற்றிடலாம். 1 முறை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டோன்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துடும். ஏற்கனவே குக்கரை 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். குக்கருக்குள்ளே சால்ட் போட்டு அது மேலே 1 silver stand வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் இந்த கேக் டின்னை வச்சு மூடி போட்டு மூடிடணும். மூடியில் கேஸ்கெட்டும் இல்லை, வெயிட்டும் போடக்கூடாது. இதை மூடி 1/2 மணி நேரம்
வேக விடணும். மிதமான தீ இருந்தால் போதும். இப்போ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணால் மேலே வந்து கொஞ்சம் மாவு மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை நமக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் வெறும் டூட்டி ஃப்ரூட்டி தான் போடுறேன். இதை போட்டுட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விடணும். இப்போ சரியாக 50 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். கேக் நல்லா வாசனை வருது. திறந்த உடனே கலர் பாருங்கள், வெந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இது போல் ஒரு கத்தியோ இல்லை டூத் பிக் இருந்தாலும் பரவாயில்லை, அதை கேக்குக்குள்ளே விட்டு எடுத்து பார்த்தோம்னா எதுவும் ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுட்டேன் கேக்கை. ஒரு தட்டு அடியில் வச்சு அப்சைட் டவுனாக கேக்கை எடுத்துடலாம். பாருங்கள் டின்ல எதுவும் ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கேக் நல்ல கலராக இருக்குது. ஆரஞ்சோட வாசனை கமகமன்னு வருது இது கேக்கிலிருந்து. நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேக் தான் இந்த ப்ளம் கேக்கு. பாருங்கள் எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குதுன்னு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.